Hi friends, you are watching the flavors of Chettinad. I am Vallikanna. In this video, we have a super sweet milk cake. Palkova nu solvanga, kalakandnu idu solvanga. Andha sweet eppadi seiradhen paakalam. Vaanga video ku pola. இதுக்கு பாத்தீங்கன்னா 2 லிட்டர் பால் நீங்க பால் பாத்தீங்கன்னா நல்ல ফুল க்ரீம் மில்கா வாங்கிக்கிங்க அப்பதான் உங்களுக்கு வந்து கோவா நல்ல திக்கா சூப்பரா கிடைக்கும் இந்த 2 லிட்டர் பால் வந்து நான் இன்னைக்கு ஒரு panல ஊத்தி வச்சிருக்கேன் நீங்க பால் பால் பாக்கெட் கிடைக்குது இல்ல அந்த மாதிரி பாக்கெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுல வந்து ஆரஞ்சு கலர் பாக்கெட் வாங்குனீங்கன்னா ফুল க்ரீம் மில்க்னு அதுல எழுதி இருக்கும் சோ இந்த பால் வந்து நமக்கு 2 லிட்டர் வந்து 1/2 லிட்டரா வத்தணும் அந்த வத்தற ஸ்டேஜ் வரையும் நம்ம வந்து இத கொதிக்க வைக்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு பால் கொதி வந்துருச்சு இந்தமாரி நல்லா கொதிச்சிட்டு இருக்க ஸ்டேஜ்ல நீங்க வந்து மீடியம் फ्लेம்க்கு மாத்திக்கோங்க அடுப்ப மீடியம் फ्लेம்ல வச்சதுக்கு அப்புறம் நம்ம அத அப்படியே கிண்டி கிண்டி சுண்ட விட்டுட்டே இருக்கணும் அப்பப்ப நீங்க வந்து கரண்டி வச்சு கிண்டிக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு பால் வந்து ஒரு 1 லிட்டர் வரைக்கும் சுண்டிருச்சு சோ 2 லிட்டர் வச்ச பால் வந்து 1 லிட்டர் சுண்டி இருக்கு இன்னும் ஒரு 1/2 லிட்டரா வர வரைக்கும் இத நம்ம வந்து வத்த விட போறோம் சோ அப்பப்ப நீங்க வந்து ஓரத்துல இருக்கத தான் எடுத்து இந்த மாதிரி வழிச்சி விட்டுக்கங்க இப்ப பாருங்க எனக்கு 2 லிட்டர் பால் வந்து 1/2 லிட்டரா சுண்டிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து லெமன் ஜூஸ் 1/2 ஸ்பூன் மட்டும் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போறோம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கங்க போதும் ஏன் கேட்டிங்கனா இது வந்து ரொம்ப இல்லனா திரிஞ்சு பன்னீர் மாதிரி ஆயிடும் நமக்கு வந்து சாஃப்ட்டா கிடைக்கணும் கோவா நீங்க 1/2 ஸ்பூன் லெமன் ஊத்துனீங்கனாலே அது வந்து அப்படியே திரிஞ்சு வந்துரும் உங்களுக்கு தெரியும் இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க சோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த சூட்லயே கிண்டிட்டே இருந்தோம்னா அது அப்படியே லைட்டா திரிய ஆரம்பிக்கும் அந்த லைட்டா திரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் வந்து நமக்கு அதுக்கு அப்புறம் சக்கரை எல்லாம் ஆட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தெரியதா லைட்டா திரிஞ்சு இந்த மாதிரி வந்திருக்குல இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜ் இப்ப இதுல வந்து நம்ம sugar ஆட் பண்ண போறோம் sugar பாத்தீங்கன்னா பால்கோவாக்கு இப்ப நான் 2 லிட்டர் பால் எடுத்துக்கேன் இல்லையா இதுக்கு வந்து 250 கிராம் வந்து நம்ம sugar ஆட் பண்ணிக்கலாம் 250 கிராம் sugar உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் பத்தல அப்படினு நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபீல் பண்ணீங்கனா இன்னும் ஒரு 50 கிராம் உங்களோட டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி நீங்க sugar ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு 250 கிராம் sugar ஆட் பண்ணியிருக்கேன் sugar போட்டு வந்து இந்த ஸ்டேஜ்ல நம்ம நல்லா இத கிண்டி விட்டுக்கலாம் நீங்க இந்த sugarலாம் வந்து நல்லா கரஞ்சிரும் உங்களுக்கு இந்த சூட்லயே இப்ப கரஞ்சதுக்கு அப்புறம் வந்து இத இப்படியே நம்ம வந்து கொதிக்க விட போறோம் இது பாத்தீங்கன்னா கடைசியா வந்து நல்லா சுண்டி அப்படியே பால்கோவா ஸ்டேஜ்ல வரும் உங்களுக்கு பார்க்க தெரியும் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா காமிக்கிறேன் இது பாத்தீங்கன்னா process ரொம்ப நேரம் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும் கொதிக்கிறது ஆனா வந்து நம்ம எப்பவுமே வந்து சூப்பரா டேஸ்டா ஒரு பொருள் சாப்பிடணும்னா அதுக்கு தகுந்த procedure இல்லாம இருக்காதுங்க கண்டிப்பா அதே மாதிரி தான் இந்த பால்கோவாவும் ரொம்பவே டேஸ்டா சூப்பரா இருக்கும் கண்டிப்பா எல்லாரும் இத வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க நீங்க இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம நெய் ஆட் பண்ணிக்க போறோம் இதுக்கு வந்து நெய் ரொம்ப தேவை கிடையாது 2 ஸ்பூன் தான் ஆட் பண்ண போறோம் சோ இப்போ நான் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிருக்கேன் இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டு இன்னும் ஒரு 2-3 मिनिट्स கழிச்சு நம்ம இன்னொரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இன்னும் ஒரு 2-3 मिनिट्स எனக்கு ஆயிடுச்சு சோ இத நீங்க கிண்டிக்கோங்க இந்த ஓரத்துல வரதுல வந்து அப்பப்ப நல்லா வழிச்சி விட்டுக்கோங்க அது வந்து அப்படியே காய விட்டுறாதீங்க அது வந்து நல்லா இருக்கும் இதோட சேரையில ஏன்னா பாலே வந்து நமக்கு நல்லா சுண்டுது இல்லையா பாலே வந்து நல்லா சுண்டுச்சுனா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும் நமக்கு அதுல அதோட நம்ம வந்து ஸ்வீட் எல்லாமே போட்டுக்கிறதுனால ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்க போறேன் இந்த நெய் ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம கிண்டுவோம் இப்போ நம்ம கிண்டனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது அப்படியே வந்து சிம்லயே வச்சிருங்க சோ இந்த மாதிரி பால் வத்தின ஸ்டேஜ்ல நீங்க வந்து அடுப்ப சிம்ல வச்சிருங்க மீடியம்ல வச்சிங்கனா ரொம்ப வந்து கொதிக்க ஆரம்பிச்சிரும் நீங்க வந்து கரண்டி போட்டு கிண்டிட்டே இருக்கணும் இல்லனா பால் வந்து அடியில உட்கார்ந்துரும் இது நீங்க நான் ஸ்டிக்ல செஞ்சீங்கனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இல்ல இது இரும்பு கடாயில செய்யறதுனா கூட நீங்க செய்யலாம் பட் அப்பப்ப வந்து கரண்டி போட்டு கிண்டிக்கோங்க அவ்வளவுதான் இப்போ இது பாத்தீங்கனா எனக்கு இன்னும் கொஞ்சம் வத்தணும் நான் வத்தனதுக்கு அப்புறம் காமிக்கிறேன் இப்போ பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா வத்தி இருக்குன்னு நல்லாவே தெரியுதுல உங்களுக்கு சூப்பரான கலாகந்த் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளோட கலாகந்த் ரெடி ஆயிடும் சோ அதுக்கு நாம வந்து எப்படி நம்ம இத ப்ரெசன்ட் பண்றதுன்னு இப்ப நாம பார்க்கலாம் நீங்க கரண்டில கிண்டையில பாத்தீங்கன்னா சட்டில ஒட்டாம வரணும் அதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் சோ இப்ப பாருங்க தெரியுதா அந்த மாதிரி ஒட்டாம வரையில உங்களுக்கு வந்து பக்குவம் ரெடி ஆயிடும் இப்போ நாம இந்த பால்கோவாவை ஊத்தி ப்ளேட்டிங் பண்ண போறோம் அதுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு தட்டு எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து கேக் பேன் அந்த மாதிரி எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அதில் வந்து நெய் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா கூட இதில் அடியில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அது டீமோல் பண்ண வந்துடும் ஸோ எனக்கு பட்டர் பேப்பர் இல்லாதனால நான் வந்து ஜஸ்ட் நெய் மட்டும் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு சூப்பராக வந்து சட்டியில் ஒட்டாமல் வந்துருச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் இதை நம்ம இறக்கி அந்த தட்டில் வந்து ஊற்றிக்கலாம் இது வந்து இப்படி சூடாவே நீங்க அந்த தட்டில ஊத்தி செட் பண்ண விட்டுறணும் அதுக்கப்புறம் ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம ரெடி பண்ண போறோம் இப்ப பாருங்க நான் வந்து தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன்
உங்ககிட்ட என்ன தட்டு இல்லை என்ன மாதிரி இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நார்மலான தட்டு தான் எடுத்திருக்கேன். இது நல்லா வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதை என்ன பண்ணணும்னா நல்லா ஆற விட்டுறணும். நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் மூடி போட்டு எடுத்து வச்சுருங்க. ஸோ ஃப்ரிட்ஜில் மூடி போட்டு எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம பார்ப்போம். 1 hour கழித்து இப்போ நான் எடுத்திருக்கேன் வெளியில். ஸோ 1 hour கழித்து நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக கலாக்கந்த் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் டிமோல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் அடியில் பட்டர் பேப்பர் வைக்கல, அதனால நம்ம ஓரத்துலாம் இந்த மாதிரி லைட்டாக ஸ்க்ராச் பண்ணி விட்டோம்னா அதை எடுக்க வந்துடும். ஸ்க்ராச் பண்ணி விட்டுட்டு அதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே தட்டில் வச்சு டிமோல் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான கலாக்கந்த் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம பீஸ் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா பட்டர் பேப்பர் போட்டிருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் கவுத்தோன்னே வந்து அது டிமோல்ட் ஆகிடும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக ஆற விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி டிமோல்ட் பண்ணிங்கன்னா அது அழகாக வந்துடுங்க. இப்போ நான் கட் பண்ணுற பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்பவே சாஃப்டான ரொம்பவே டேஸ்டியான பால்கோவா. கண்டிப்பாக நீங்கள் வீட்லேயே இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. நீங்கள் கடையிலலாம் போய் வாங்கினீங்கன்னா 450 to 500 rupees மேலே தான் உங்களுக்கு இந்த 1 kg பால்கோவா கிடைக்கும். நீங்கள் இதை வீட்டில் வெறும் 2 liters பால் வச்சு கொஞ்சமாக சர்க்கரை போட்டே வந்து ஈஸியாக ரெடி பண்ணிட்டீங்க. இதுக்கு நெய்யும் வந்து உங்களுக்கு அவ்வளவா தேவையில்லை. வெறும் 150 rupees நீங்க சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் வந்து உங்க குழந்தைங்களுக்கு உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே பண்ணி கொடுக்கலாம். பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. இப்ப எல்லாத்தையும் நம்ம பீஸ் போட்டுடலாம். சூப்பர் சாஃப்டான பால்கோவா ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நீங்கள், அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோஸ் நான் நிறையா கொடுத்துட்டே தாங்க இருப்பேன். அப்படி இருந்துச்சுன்னா இப்போவே போய் சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. தேங்க்யூ.